அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். பல ஆண்கள் குளிப்பினுடைய சட்டங்கள் தெரியாமல் பல ஆண்டுகள் ஓடிவிடுகிறது, இவர்கள் தொழுத தொழுகைகள் ஏற்கப்படுமா என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய சில சட்டங்களை கற்றுக்கொள்வது ஃபர்த் ஐன், சில சட்டங்களை கற்றுக்கொள்வது ஃபர்த் கிஃபாயா. எல்லா சட்டங்களையும் எல்லோரும் அறிவது ஃபர்த் ஐன் அல்ல. சில சட்டங்கள் இருக்கிறது எல்லோருமே அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் குளிப்பனுடைய அந்த கடமைகள், ஒதுவனுடைய கடமைகள், அடிப்படையான சட்டத்திட்டங்கள் என்று சில விஷயங்கள் உண்டு. ஒவ்வொரு முஸ்லீமும் அதை கற்றுக்கொள்வது கட்டாயம். இதை பற்றி தான் பெருமானார் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. இந்த ஹதீஸானது, இது நிறைய பேர் இதை உலக கல்விக்கும் சேர்த்தே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த ஹதீஸை வந்து தவறாக புரிதல். ஏன்னா வந்து இந்த ஹதீஸ் படி பார்த்தா எல்லோரும் டாக்டருக்கு படிக்கணும், எல்லோரும் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற அர்த்தமாயிடும். இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னது, எந்த விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. எனவே கடமையான குளிப்புனா என்ன, அதில் என்னென்ன அம்சங்கள் பேணப்படணும், இதை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிவது கட்டாயம். இதனால் வரைக்கும் அப்படி தெரியாமல் இருந்தவர்களுடைய தொழுகைகளும் நிறைவேறாது. அவர்கள் தௌபா செய்து வாழ்க்கையில் விடுபட்ட அந்த தொழுகைகளை கதா செய்து இனியாவது மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிந்து அமல் செய்ய முன்வர வேண்டும். அல்லாஹ்வா.